அதான் நண்பா நாட்டுக்கோழி லெக்கை வச்சு தந்தூரி பண்ணலாம் நண்பா. இது நாட்டுக்கோழிலேயே சேவலோட லெக்கு, இது வேகமாக என்னன்னே தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். கத்தியை வச்சு இதே மாதிரி சீவி விட்டோம்னா உப்பு சாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னையால் முடிஞ்ச வரைக்கும் நிறையா இடத்துல கீறி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கான் மாவு, அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இந்த குளிக்குள்ள நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே மசாலா பரட்டிடலாம். நம்ம அந்த சேவலோட வெயிட் ஒரு 4 கிலோ வரும். மசாலாவை அப்படியே எடுத்து அந்த லெக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். நண்பா அந்த 2 லெக்கோட வெயிட்டை சேர்த்தாலே 1 கிலோ வந்துருச்சு. நண்பா அந்த லெக்கை நான் தந்தூரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சல்லடை கம்பி எடுத்து வச்சுருக்கேன். இதை நெருப்பில் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் வேகும். அனலில் வேக வைக்கணும்னு நினச்சோம்னா சிக்கனோட லெக்கை மட்டும்தான் வேக வைக்க முடியும். இதோட லெக்கு கண்டிப்பாக ஹார்டாக தான் இருக்கும், வேகிறதே ரொம்ப கஷ்டம். இதே போல் ஸ்பூனில் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை ஆயில் ஊற்றிக்கலாம். நண்பா அந்த லெக்கோட லுக்கை பார்க்கும்போதே வேற லெவலில் இருக்குது, அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் என்னால் இதை சாப்பிட முடியாது நண்பா. நான் பொய் சொல்ல விரும்பல, இது சுத்தமாக வேகவே இல்லை. திரும்பவும் இதில் இருக்க கறியெலாம் கத்தியை வச்சு அறுத்து எடுத்து அந்த சல்லடையிலேயே கறியை திரும்பவும் வச்சு ஃப்ரை பண்ணலாமேன்னு முடிவு பண்ணிட்டேன். நண்பா அந்த லெக் எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்தேன், சுத்தமாக வேகவே இல்லை. அதனால தான் அந்த முடிவு எடுத்துட்டேன். 2 லெக்கில் 1 லெக்கை மட்டும் இதே மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு லெக்கை பண்ணணும். நண்பா இப்போ எடுத்து அந்த கறி பீஸை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணேன், நல்லா வெந்துருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.